உலகம் முழுவதும் இன்று தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தமிழ்தாய் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் மொழியின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் கவியரங்கம், கருத்தரங்கம், வளர்த்தமிழரங்கம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல்வேறு அறிஞர்களும் மொழி ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வாணியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் 10517 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்த அமைச்சர் கே பி அன்பழகன் பொதுமக்களும் விவசாயிகளும் பொதுப்பணித்துறையினருடன் ஒத்துழைத்து தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அறம்வளர் நாயகி சமேத கைலாசநாதர் ஆலயத்தில் புதிய தேர் வெள்ளோட்டத்தை அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இன்று வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். 31 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய தேர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வெள்ளோட்ட விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கு புதிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், அத்திக்கடவு அவிநாச திட்டம் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்றும் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் அத்திட்டம் முழுவதுமாக நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். வரும் 27, 28 மற்றும் மார்ச் 1 ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதற்கு பின்னர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். பாம்பனில் கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பால பணிகளை தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் மால்டா இன்று ஆய்வு செய்தார். பாம்பன் ரயில் பாலமும் தூக்குப்பாலமும் 248 கோடி ரூபாய் செலவில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டு வருகிறது. இதை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் பொது மேலாளர் மால்டா, இந்த பால கட்டுமான பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றார். ஐஐடியின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த பாலத்தின் உறுதித்தன்மை கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்.